தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் திருச்சபையினுடைய காலங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த நாட்களில் திருச்சபையினுடைய ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக திருச்சபை எப்படி இருக்கும் என்பது குறித்து தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். உபாகம புத்தகம் 11:13-14 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். 11 கூட வாசிக்கலாம். உபாகம் புத்தகம் 11:11, நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலைகளை மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். இப்படியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? மோசைக்கு சொல்றாரு, நீங்க போய் சுதந்திரிக்க போகிற கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா? மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த ஒரு தேசம். அப்ப இந்த மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை என்ன பண்ணுகிறதா? தேசத்துல பெய்கிற அந்த மலையை, அந்த மலை என்ன செய்கிறதா? தண்ணீர் குடிக்கிறதா? குடித்து வைத்து கொள்ளுமா? உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இஸ்ரவேல் தேசத்துக்கு உண்டு. அங்க இருக்கிறதான எல்லா மலைகளிலேயும் தண்ணீர் வந்துச்சுன்னா அதை அப்படியே என்ன செஞ்சிருவான்? அப்படியே குடிச்சு வச்சுக்கிறோமா? இதை வைத்து அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதே சம்பவத்தை புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பரிசுத்தாவியானவர் ஒப்பிடுவார். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்துக்கு வருஷத்துக்கு குறிப்பாக ஒரு கோதுமையோ இல்லை எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் இரண்டு விதமான மலைகள் அவர்களுக்கு பெய்யும். ஒன்று முன்மாறி, அடுத்து பின்மாறி. இந்த ரெண்டு தேசம் இருக்கும். இதை நீங்கள் பொதுவாக ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விவசாயத்துக்கும் இந்த ரெண்டு மலைகள் கிடைச்சாலே போதும், பயிர்கள் என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். அப்போ முதலாவது ஒரு முன்மாறி பெய்யணும். இந்த முன்மாறி என்கிற ஒரு மலை இஸ்ரவேல் தேசத்துக்கு பெய்தா அந்த மலை என்ன பண்ணுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க சகல மலைகளிலேயும் அது விழுகிற போது அந்த தண்ணி என்ன செஞ்சிடும்? அப்படியே உறிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ விவசாயத்துக்கு அங்கங்கே பயிர்கள் எல்லாம் போட்டு, கோதுமை தான் அதிகமாக பயிரிடுவாங்க, அந்த கோதுமைகள் எல்லாம் போட்டு அந்த முத முன்மாறியில் என்ன செஞ்சிடும்? பயிரெல்லாம் முளைச்சி அப்படி மேலே வரும், நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக அறுக்கப் போவதற்கு முன்பாக, பயிரை அறுவடை செய்வதற்கு முன்பாக பின்மாறி ஒரு மலை வரும். இந்த பின்மாறி மலை வந்து கொஞ்ச நாளையில் அந்த பயிர் என்ன செய்யப்படும்? அறுக்கப்படும். இதுதான் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த தேவ ஆசீர்வாதம். அப்போ ரெண்டே ரெண்டு மலை பொழியும் அந்த தேசத்துக்கு. முதலாவது மலையில் பயிர்கள் நடப்படும், இரண்டாவது மலையில் என்ன செய்யப்படும்? பயிர் அறுக்கப்படும். இது அப்படியே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை கொண்டு வர்றாரு. ஆதி அப்போஸ்தல காலம், அப்போஸ்தல புத்தகம் 2 ஆரம்பிக்கப்படுகிறது இல்லையா, அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற முன்மாறி இந்த பூமியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பரிசுத்த ஆவியான வேதத்தை வேதத்தில் மலைக்கு ஒப்பிடுவாங்க. நீங்க அப்போஸ்தல புத்தகம் 2 நம்ம 1, 2, 3 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்தோம்னால் அந்த இடத்துல சத்தியம் வெளிப்படும். அப்போஸ்தல புத்தகம் 2:1, பெந்தேகோஸ்தை என்னும் ஒரு நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று, ஒரு மலைக்கு என்ன வேணும்? பலத்த காற்று. பலத்த காற்று அடிக்கிறது முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிச்சான். அப்போ ஒரு பலத்த காற்று என்ன செய்கிறது? அடிக்குது. பரிசுத்தாவியானவர் பூமியில் இறங்கினாதான் முன்மாறி. இப்போ இந்த பரிசுத்தாவியானவர் பூமியில் ஊற்றப்பட்ட அன்று பூமியில் விதைகள் போடப்படணுமா இல்லையா, பூமியில் பயிர்கள் முளைக்கணுமா இல்லையா, அந்த பயிரில் முளைத்ததான் திருச்சபை. இந்த திருச்சபையைத்தான் வேதம் எப்படி பயிர் என்று அழைக்கிறது. அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து போதிப்பார். மத்தேய புத்தகம் 3 யோவான் சொன்ன சொல்லுவார், கோடாரியானது மரத்தின் கீழ் என்ன செய்கிறது? வைக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேய புத்தகம் 3 யோவான் என்ன சொல்கிறாரு, ஒரு கோதுமை போடப்பட்டு இருக்கிறது, கோதுமையை தான் விசுவாசிகள் என்று சொல்லப்படும். அடுத்து கலை, ரட்சிக்கப்படாத ஜனம், சபைக்குள்ள உள்ள ஜனம். அப்போ கர்த்தருடைய அறுப்பினால், அதுதான் கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய அறுப்பினால் தான் கர்த்தருடைய
வருகை. அந்த வருகையின் நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், கோதுமையெல்லாம் அறுத்து எங்க சேர்க்கிறாரு, களஞ்சியத்தில் சேர்க்கிறாரு, பதறையோ அவியாத அக்னியில போடுகிறார். அப்ப அறுப்பு கர்த்தருடைய வருகை, அறுப்பு வந்து கர்த்தருடைய வருகை. தேவ தூதர்கள் அறுப்பார்கள் என்று சொல்லுவார். தேவ தூதர்கள் என்ன செய்வார்கள், அறுத்து களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள். அப்ப அப்போஸ்தல காலத்துல முன்மாறி என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டது, ஊற்றப்பட்டுச்சு. ஊற்றப்பட்ட நாளிலிருந்து அந்த கோதுமை மணி என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் நிலம், இந்த உலகம் நில வந்து இந்த உலகம் அப்படின்றது மத்திய புத்தகம் 13 ஆண்டு விளக்குவார். நில உலகம், அடுத்து மணி வந்து விசுவாசிகள், கலைகள் சாத்தான் கொண்டு வருகிற விசுவாசிகள். அப்ப சபைக்குள்ள ரெண்டு விதமான கூட்டம் இருக்கும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்கும், சாத்தானுடைய கூட்டமும் கொஞ்சம் இருக்கும். அப்ப அந்த தோட்டத்தை எஜமானன் சொல்லுவார், ஆண்டவரே நான் கோதுமை தான் என்ன செஞ்சோம், நம்ம நட்டு வச்சோம், இப்ப கூட என்ன வருது, கலைகளும் வருகிறதே, பிடுங்கலாமான்னு கேட்பார். உடனே ஆண்டவர் பிடுங்கிறாத, இப்ப வளருகிற போது நீ பிடுங்கினா பக்கத்தில் இருக்கிற கோதுமை என்ன செஞ்சிடும், பிடுங்கப்பட்டுரும். ஏன்னா மண் ஈரமா இருக்கு, அது வளர்ந்து வரட்டும், வளர்ந்து வந்த உடனே பதறுதான் அது தெரிஞ்சிடும், இது கோதுமைன்னு தெரியும். கடைசி நாளில் அறுக்கிற போது அந்த களைகள் எல்லாம் என்ன போடுவோம், தீயில போடுவோம். அப்ப சபைகளுக்குள்ள விசுவாசிகளும் சரி, இல்ல விசுவாசம் அற்ற ஜனமும் உள்ள வந்துட்டு தான் இருக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். வருகையில தான் தேவன் ரெண்டு என்ன செய்வார், பிரிக்கிறார். அப்ப கோதுமை என்பது விசுவாசிகள். ஆதி அப்போஸ்தல காலத்துல பரிசுத்த ஆவியானவர் முன்மாரியா இந்த பூமியில் என்ன செஞ்சாரு, ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக இந்த பூமியில அந்த முன்மாரியில பெய்த அந்த மலையில நம்ம எல்லா திருச்சபைகள் இந்த பூமியில உருவாகி இருக்கிறது. உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபை என்ன செஞ்சிட்டு இருப்ப, வளர்ந்து வந்துருச்சு. இப்ப மறுபடியும் இந்த பூமியில பின்மாறு என்கிற அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. அதுதான் அப்போஸ்தல காலம், திரும்ப பூமிக்கு என்ன செய்ய போகிறது, வரப்போகுது. கர்த்தருடைய ரகசிய வருகை என்று நாம் வேதத்தில் அநேக இடங்கள் அழைக்கிறோம். அந்த ரகசிய வருகைக்கு முன்னால இந்த உலகத்திலையும் திருச்சபைகளுக்குள்ளாக என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் நடக்கும். எழுப்புதல் எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த ஆதி அப்போஸ்தல காலங்களில் எப்படி சீசர்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் சீசர்கள், ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பயந்து என்ன செய்திருந்தார்கள், அங்கங்கங்க ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ள எப்பொழுது பரிசுத்தாவியானவர் வந்தாரோ, எப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவர்களும் ஊற்றப்பட்டதோ, அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து யார் இயேசுவை கொலை செய்தார்களோ அவர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், சாட்சிகளாக இருக்கிறோம், அவரை தேவன் எழுப்பினார். என்ன ஒரு தைரியம், அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். பட்டணங்களோடு மாத்துமாக்கள் அறுவடை, அற்புதங்கள், அடையாளங்கள் ஆதி அப்போஸ்தல காலத்தில். அதே மாதிரி ஒரு காலம் இந்த திருச்சபையை அறுக்க போகிற நாட்களில் ஊற்றப்பட போகிறது. அந்த நாளுக்காகத்தான் திருச்சபையும் நாமும் வாஞ்சிக்க வேண்டும். தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம், சபைனா என்ன, சபை எப்படி கட்டப்பட்டது, ஆதி அப்போஸ்தல காலத்திலிருந்து நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 4-5 பகுதியான பார்த்துருக்குறோம். சபை என்றைக்குமே பெரிய பெரிய சபைகளாக இருந்து இந்த பூமியில் எங்கேயுமே எழுப்புதல் நடந்தது கிடையாது. சிறு சிறு கூட்டங்கள் தான் என்ன செய்திருக்கிறது, எழுப்புதல் அடைந்திருக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் அப்போஸ்தல காலத்திலையும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இதே இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், உலகமெங்கும் இருக்கிற திருச்சபைகளுக்கு பயங்கர நெருக்கடிகள் வரும். இனி காலம், இனி வருகிற காலத்தில் சமாதானமே இருக்காது. இந்தியாவுக்கு இந்த வர ஆசீர்வாதம் அப்படி ஒரு நாளும் நடக்காது. உலகத்துக்கு இன்னும் எந்த நாட்டிலையுமே சமாதானம் இருக்காது. எந்த உலகத்தில் இன்னும் சமாதானமான ஆட்சி நடக்கவே நடக்காது. அப்படி நடக்கும் என்று சொன்னால் அது வேதத்துக்கு விரோதமான ஒரு காரியம். ஏனென்றால் இயேசு மத்தேயு புத்தகம் 24 சொல்லியிருக்கிறாரு, 2000 வருஷங்களுக்கு முன்பாலே சொல்லிட்டாரு, கடைசி நாட்களிலே ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நடந்ததா ஆகும். நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தருக்கு சோதரம் எங்கள் தேசத்தை சமாதானத்தை கொடுங்க, ஆண்டவர் தேவன் நம்ம சமாதானத்தை கொடுப்பார் இல்லைன்றல, ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன செய்யணும், இந்த பூமியில் நிறைவேறுவதைத்தான் தேவன் விரும்புவார். என்றைக்குமே தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து நம்ம ஜெபம் பண்ணணும், கர்த்தரை கேட்கணும், ஆண்டவர் எங்கள் நாட்டுக்கு சமாதானம் வருமா, எங்கள் நாடு இன்னும் வந்து அமைதியாக இருக்குமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் சொல்லிடுவார், வராதுன்றுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம சொந்தமாக ஜனங்களுக்கு சொல்கிறதுனால தான் வரலன்னா பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போ இனி இந்த உலகத்துக்கு சமாதானமே வராது, இனி இந்தியாவுக்கு சமாதானமே வராது,
இது இந்தியாவு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். ஏனென்றால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக என்ன செய்யணும்? நடக்கணும். அப்ப இந்த ரகசிய வருகைக்கு முன்பாக, சபை அறுக்கப்படுவதற்கு முன்பாக, சபையில உள்ள கோதுமை மணிகளை பரலோகத்துக்குள் தேவன் சேர்த்து கொள்வதற்கு முன்பாக சபை ஒரு மிகுந்த நெருக்கத்துக்குள்ளாய் கடந்து போகும். எப்படி ஆதி அப்போஸ்தல காலத்தில் கிட்டத்தட்ட 300 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலிருந்து ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கான்ஸ்டன்டைன் ரட்சிக்கப்படுவது வரைக்கும் கிட்டத்தட்ட 270 வருஷங்கள் சபை மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளப்பட்டது. இன்னைக்கு இத்தாலி தேசத்தில் நம்ம பார்க்குறோம் பயங்கரமான கொள்ளை நோய். இதே இத்தாலி தேசத்தில் லட்சக்கணக்கான மிஷினரிகளை அங்கே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதே இத்தாலி தேச ரோமில் அப்போஸ்தலனாகிய பவுல் வெட்டப்பட்டு இருக்கிறார். ஆக்கிலா பிரசிகளா வீடு தீ வைக்க எரிஞ்சப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் கிபி 60 ரோம் முழுக்க தீ வைத்து கொண்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இத்தாலி தேசம் முழுக்க 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 270 வருஷம் கிறிஸ்துவர்களை கொன்று குவித்த ஒரு தேசம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாட்களில் அப்படித்தான் சபைக்கு என்ன இருந்தது? உபத்திரவங்கள் இருந்தது. உபத்திரவத்தில் தான் விசுவாசிகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். என்னைக்கு நமக்கு உபத்திரம் வருதோ அன்னைக்கு கர்த்தர் நம்ம சார்ந்து கொள்ளுவோம். என்னைக்கு நமக்கு போராட்டம் வருதோ அன்னைக்கு தான் அதிகமாக செவம் பண்ணுவோம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த வருகை முன்னால் அந்த பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு முன்பாக இந்த பூமியில் உள்ள எல்லா திருச்சபைக்கு என்ன கொடுக்குறாரு? பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் காலத்தை கொடுக்குறார். சபைகளெல்லாம் பூட்டப்படும்னு பார்த்தோம். கண்டிப்பாக சபைகளெல்லாம் பூட்டப்படும். அநேக சபைகள் பூட்டப்படும். அப்போ வீடுகளுக்கு ஆராதனை மாற்றப்படும். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் அப்படி தான் பண்ணாங்க. அப்போ கூட்டங்களெல்லாம் சிதறப்பட்டு போகும். அப்போஸ்தலர் பார்த்தா 8:1 சொல்லுது, ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டான். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் எப்படி இருந்தார்? சம்மதித்திருந்த. அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த உத்தரவு வந்தது. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் சிதறப்பட்டு யூதையா சமாரியா எல்லாரும் சுற்றி திரிந்தார்கள். அப்போ பின்மாறி அபிஷேக ஊற்றப்படுவதற்கு முன்பாக திருச்சபைகளுக்குள்ளாக விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக ஒரு பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியில் தான் தேவன் சபை எடுத்துக்கொள்ள போகிறார். ஏன்னா மகா உபத்திரம் நமக்கு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அந்தி கிறிஸ்து காலத்தில் உபத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, அந்த உபத்திரவத்துக்கு சபையை தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்தி கிறிஸ்துவின் காலம் 7 வருஷம் முழுக்க முழுக்க யூதர்களுக்கு உரியது. வேதம் அதை தெளிவாய் போதிக்கிறது. தானியல் புத்தகம், ஜெரேமியா புத்தகத்தில் அதை நம்ம பார்க்கலாம். அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். அது இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணுகிறான். அது மகா கோபாக்கினால். ஆனால் இன்னைக்கு தேவன் சிச்சிக்கிறார், போராட்டங்கள் அனுமதிக்கிறார். அப்படி இருக்க இந்த பின்மாரியின் அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சபையினுடைய எதிர்பார்ப்பு என்னது? அதைத்தான் சகரிய புத்தகம் 10:1 நாம் வாசித்தோமானால் அங்கு ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். சகரியாவின் புத்தகம் 10:1 பின்மாறி காலத்து மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பின்மாறி தான் கர்த்தருடைய வரிக்கு முன்பாக ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகம். அப்போ இந்த பின்மாறி மலைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்ன, இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க, எங்கள் தேசம் வந்து க்ஷேமத்தை கொடுங்க, எங்கள் தேசத்தில் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி நம்ம ஜெபிக்கக்கூடாது. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இனி எங்கள் தேசத்தில் சபைகளெல்லாம் எழுப்புதல் அடையணும், கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்கணும், அந்த பின்மாறி மலையை சபை மேலே என்ன செய்யணும்? ஊற்றணும். அப்படி ஒரு ஜெபிக்கிற ஜெபம் தான் பரலோகம் அங்கீகரிக்குது. அதைத்தான் சகரிய சொல்கிறாரு, பின்மாறி காலத்துக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்போ எழுப்புதலுக்காக தான் சபை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா முன்மாறி ஊற்றப்பட்டு போயிடுச்சு, 2000 வருஷம் ஆச்சு, பயிரெல்லாம் வளர்ந்துருச்சு. அல்ல சொல்லுங்களேன், பயிரெல்லாம் எல்லாம் வளர்ந்து நிற்குது. இப்போ பரலோகம் பார்க்குது, பயிர் என்ன செய்யணும்? அறுக்கணும். கூட களையும் நிறையா வளர்ந்துருச்சு. இப்போ பயிரை அறுப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தின் நாட்டில் இருக்கிற அந்த தன்மையின்படியே பின்மாறி மலை என்ன செய்கிறார்? தேவன் அனுப்ப போகிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகமெங்கும் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும். அல்லேலூயா. உலகமெங்கும் என்ன செய்யும்? தேவன் தமது பின்மாறிய ஊற்றம் உடனே ஜனங்களுடைய வாழ்க்கை, சபையினுடைய நிலைமை, ஊழியக்கார நிலைமை எல்லாம் அப்போஸ்தல காலத்துக்கு மாறிடும். அதனால தான் அநேகர் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, மறுபடியும் இந்த பூமியில் யாருடைய காலம் ஆரம்பிக்கப்பட போகிறது? அப்போஸ்தல காலம்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தல புத்தகம் 1 28 வரைக்கும் உள்ள சம்பவத்தை மறுபடியும் தேவன் கொண்டு வந்த பிறகுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று அநேக பரிசுத்தவான்கள் சொன்னது உண்மைதான். அப்போ அப்போஸ்தல காலம் வரணும்னா எப்படி? அப்போஸ்தல காலத்தில் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாங்களோ, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்கும். ஆமென். அப்போஸ்தல காலத்தில் எப்படி ஊழியம் செஞ்சாங்க?
எல்லா அபிஷேகத்தில் ஊழியர் செஞ்சாங்க. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக திருச்சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் பரிசுத்தாவியினால தான் ஊழியர் செய்வாங்க. அப்போஸ்தல காலத்தில் பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு ரொம்ப உபத்திரவம் வந்தது. இந்த உபத்திரவத்தில் அவங்களாம் உறுதியாக இருந்தாங்க. அதுபோல கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக திருச்சபைக்கு அநேக உபத்திரவங்கள் கொடுக்கப்படும். அந்த உபத்திரவத்திலையும் விசுவாசி உறுதியாக இருப்பாங்க. அப்போஸ்தல காலத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் முதல் பிரசங்கம் பண்ணுறவர் பேதுரு, இரண்டாவது பிரசங்கம் பண்ணுறவர் ஸ்தேவான், மூன்றாவது பிரசங்கர் பிலிப்பு, அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பவுல் பர்னபா, இப்படி 28 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் அப்போஸ்தலரை தான் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஒரு திருச்சபை எப்படி கட்டப்படணும்னா ரெண்டு விதமான உபதேசம் இருக்கணுமா திருச்சபைக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை சீசர்கள் செஞ்சுருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதையும் சீசர்கள் செய்ததை தான் சபை என்ன செய்யணும், செய்யணும். அதுதான் ஒரு உண்மையான சத்தியம். அப்போ இயேசு என்ன போதித்தாரோ அதை சீசர்கள் என்ன செஞ்சாங்க, பின்பற்றினார்கள். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் பின்பற்றுங்க. அப்ப இயேசு என்ன போதித்தாரோ அதை யார் ஃபாலோ பண்ணாங்க? இந்த அப்போஸ்தல புத்தகத்தில் எங்கேயாவது எந்த அப்போஸ்தலனாவது ஜனங்களை ஆசீர்வதித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்களா? பொருளாதாரத்தில் நீ நல்லா இருப்பன்னு பேசியிருக்கிறாங்களா? இந்த உலகத்தில் நீ ஐஸ்வர்யமாய் வாழுவாய் என்று சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு வசனம் கூட கிடையாது. ஆதி அப்போஸ்தலனுடைய போதனை என்னவா இருந்தது? கர்த்தருடைய வருகை மிக சமீபம், எல்லாரும் என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசினார்கள், தேவ நீதியை குறித்து பேசினாங்க, கர்த்தருடைய வருகையை குறித்து பேசினாங்க. அப்ப கர்த்தருடைய பின்மாறி ஊற்றப்படுவதற்கு முன்பாக திருச்சபைகளுக்குள் இப்படிப்பட்ட போதனைகள் எழும்பணும். இந்த ஹைப்பர்கிரேசன் சொல்ற ஒரு உபதேசம், பிராஸ்பரட்டி, செழிப்பின் உபதேசம், இதெல்லாம் திருச்சபையை விட்டு எடுபட்டு போகிற காலம் மிக சமீபம் தான். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பாருங்க, கர்த்தருவனை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு போதனை பெருகிருச்சு. ஆனால் வேதத்தில் அப்படி ஒரு வசனம் கூட கிடையாது. ஆமென். ஆதி அப்போஸ்தலர்கள் நல்லா நீங்கள் பைபிள் படிக்கணும், அப்போஸ்தல புத்தகத்தில் படிங்க. எங்கேயாவது எந்த ஒரு ஊழியக்காரராவது உலக ஆசீர்வாதத்தை குறித்து ஜனங்கள்ட்ட போதிச்சிருக்கிறாங்களா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தான் பேசியிருக்கிறாங்க. அப்போ இனி வருகிற நாட்களில் திருச்சபை எழுப்புதலுக்கு முன்பாக சபைகளுக்குள் பணத்தை பற்றியே பேச மாட்டாங்க, செழிப்பை பற்றியே பேச மாட்டாங்க. முழுக்க முழுக்க பரலோகத்தை குறித்தும் நாம் தேவனிடத்தில் போகக்கூறது குறித்தான் சபை பேசும். அதுதான் அப்போஸ்தல கால திருச்சபை. அடுத்து மாத்திரம் அல்ல, அந்த அப்போஸ்தல கால திருச்சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொத்துக்கள் என்ன செஞ்சாங்க, வித்து வித்து கொண்டு கொடுத்தாங்க, யாருமே சொத்து சேர்க்கலை. அப்போ எழுப்புதலை நாட்கள் என்ன நடக்கும், யாரும் சொத்து சேர்க்க மாட்டாங்க, தங்களுக்கு இருக்கிறது போதுமென்று வாழ்வாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெபமே என்னவா இருக்கு, சொத்து சேர்க்கிற ஜெபமாக இருக்கு. ஆண்டவரே ஒரு வீடு கொடுத்து இன்னொரு வீடு கொடுங்க, ஒரு கார் கொடுத்து இன்னொரு கார் கொடுங்க, இப்படி ஜெபந்தா இருக்கு. ஆனால் அப்போஸ்தல காலத்தில் இப்படிப்பட்ட உபதேசமே இல்லை. ஒரு சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதி வர்றார் பேதுருட்ட. பேதுரு வந்து எல்லார் மேலேயும் கைகளை வைக்கிற போது அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இது இந்த மந்திரவாதிக்கு ஒரு வித்தியாசம் பற்றி, ஏன்னா ஏற்கனவே மந்திரவாதியாக இருக்கிறார். அப்போ கைகளை வைத்தவொடனே எல்லாரும் கீழே விழுகிறாங்க, எல்லாம் அந்நிய பாஷைகள் பேசுகிற உடனே இவர் என்ன நினைச்சு, இது பயங்கரமான மந்திரமாக இருக்குது, எப்படி இருக்குது, இது பயங்கரமான மந்திரமாக இருக்குது. நேரடியாக பேதுருட்ட வந்து, பேதுருவே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த மந்திரத்தை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்கன்னார். உடனே பேதுரு என்ன பண்ணார், உன் காசு உன்னோடு எப்படி போகட்டும், நாசமாக போகட்டும், நீ பிசாசின் பிடியிலையும் பாவக்கட்டில் என்ன செஞ்சிருக்கிற, நீ அகப்பட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன், மனம் திரும்பு, இல்லாட்டி நீ செத்து போயிருவன்ட்டாரு. நல்ல வேலை காசை வாங்கிட்டு மந்திரத்தை கொடுக்காம போயிட்டாரு. அன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. யாராவது கேட்டால் ஆ இதோ வல்லமைகள் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பண்ணுறோம். அப்போஸ்தல காலம் முழுக்க முழுக்க ஜனங்கள் யாருமே சொத்து சுகம் சேர்க்கிற அந்த தன்மையே இல்லை. கர்த்தருடைய வருகையில் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக எந்த ஒரு ஊழியனும் எந்த ஒரு விசுவாசிகளும் தங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் போதும் என்று அவளோடு கூட இயேசுவை எதிர்பார்க்கிற காலம்தான் பின்மாறியின் அபிஷேக நாள். அப்போ இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோமே. அன்னைக்கு பேதுரு போனார், யோவான் போகிறாங்க ஆலயத்துக்கு, எருசலேமின் தேவாலயத்தில் அலங்கார வாசலில் ஒரு முடவன் பேதுரு ஏதாவது தருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா பொதுவாக எருசலேம் தேவாலயத்தில் உள்ளே போகும்போதே பிச்சைக்காரன் பிச்சை போட்டுடணும், ஏன்னா வரும்போது காணிக்கப்புறம் போட்டு வந்துடுவாங்க. இதனால் அந்த அலங்கார வாசலில் அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணா, போகும்போது என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும், ரெடி அனுக்கிறான், ஏதாவது கொடுக்குமான். உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும்
என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப பேதுரு விட்டையும் யோவான்ட என்ன இருந்தது? இயேசுவின் வல்லமை இருந்தது. வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. என்னைக்கு ஊழியக்காரட்டை வெள்ளியும் பொண்ணும் இல்லாமல் இருக்கோ அன்னைக்குத்தான் வல்லமை வெளிப்படும். அது வரைக்கும் ஒண்ணுமே வெளிப்படாது. இது அப்போஸ்தல காலம். அப்போஸ்தல காலத்தை எல்லாரும் வாஞ்சிக்கிறீங்களே, அப்போஸ்தல காலத்தில் செய்யப்பட்டது மாதிரி நான் வாஞ்சிக்கணும். எழுப்புதல் எழுப்புதல் பேசுறோம். எழுப்புதல் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தல காலத்தில், அதே மாதிரி வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அவங்க யாருமே சொத்து சோகம் சேர்க்கல. இத்தனைக்கும் பேதுரு காலில் அநேக பணங்கள் வைக்கப்பட்டதான், ஆனால் வெள்ளியும் இல்லை. என்ன ஒரு ஆசீர்வாதம், எல்லாத்தையும் சபையில் கொடுத்துட்டாரு. ஏன்னா பரலோகம் தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. நம்ம நோக்கம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்கிறது இருக்கிறனால தான் நமக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. அப்போ அப்போஸ்தல காலத்தில் யார் என்ன பண்ண மாட்டாங்க, சொத்து சோகனை செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. அடுத்து இந்த அப்போஸ்தல காலத்தில் பேதுரு அற்புதம் பண்ணுவார், யோவான் அற்புதம் பண்ணுவார், பிலிப்பு அற்புதம் பண்ணுவார், விசுவாசிகளெல்லாம் அற்புதம் பண்ணுவாங்க. அதான் எழுப்புதலின் காலம். இந்த பின்மாரியின் அபிஷேகம் பூமியில் ஊற்றப்படுகிற போது ஊழியர்கள் மாத்திரம் என்ன செய்ய மாட்டார்கள், அற்புதம் செய்ய மாட்டார்கள். சபையில் உள்ள கடைநிலை விசுவாசியும் ஒன்றுமில்லாத விசுவாசி அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். யாரெல்லாம் இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்தார்களோ அத்தனை பேர் அற்புதம் செய்வார்கள். அதுதான் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஊற்றப்படுகிற பின்மாரி அபிஷேகத்தினுடைய வல்லமை. இன்னைக்கு ஜனங்க அற்புதம் தேடி போறாங்க. அற்புதத்தை தேடி போகிறவர்கள் விசுவாசிகள் கிடையாது. அற்புதம் செய்கிறவர்கள் தான் விசுவாசி. அற்புதம் யாருக்கு, அடையாளங்கள் யாருக்கு, புறஜாதி யாருக்கு? இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு தான் அற்புதம் தேவை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, 20 வருஷமா சபைக்கு போறவங்க சில ஊழியர்கள் எல்லாம் அற்புதத்தை தேடி அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் சுகம் கிடைக்காதா, இங்கே போனால் சுகம் கிடைக்காதான்னு. என்றைக்குமே இந்த வேதத்தில் சபைகளுக்குள்ளாக யாருக்கும் தேவன் அற்புதம் கொடுக்கிறது இல்லை. சத்தியம் படிக்கணும். சபைகளுக்குள்ளாக தேவன் தமது வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துகிறார். சபைகளுக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தாவினுடைய பலனை கொடுக்கிறார். அற்புதம் நம்ம செய்யணும், அடையாளங்கள் நடப்பிக்கணும். புறஜாதியார்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு அற்புதம் நம்ம செய்யணும், இயேசுவை அறியாதவர்களுக்கு வல்லமைகளை வெளிப்படுத்தணும். இது தேவன் கொடுத்த கட்டளை. அப்போ நம்மெல்லாம் இன்னைக்கு அற்புதத்தை தேடி போகிற காலம். எப்படி எழுப்புதல் வரும்? விசுவாசிகள் என்னைக்கு அற்புதத்தை தேடாம அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் தேசத்தை எழுப்புதல் வரும். அன்னைக்கு தான் கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அப்போ பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டா விசுவாசிகளெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அற்புதம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஓசியாவின் புத்தகம் 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அடுத்த வசனம், அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பொய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவாராம். இந்த இடத்துல என்ன வசனம் சொல்லுது, அருணோதயத்தை போல இயேசு வர்றாராம். எப்படி நம்மிடத்தில் வர்றாராம்? முன்மாறியை போலவும் பின்மாறியை போல வருகிறாராம். கர்த்தர் பின்மாறியின் அபிஷேகத்தை ஊற்றிட்டு பரலோகத்திலிருந்து இறங்க போகிறார். அல்லேலூயா. இறங்கி வருவார். பூமியில் போடப்பட்டிருக்கிற கோதுமை மணிகளாகிய நம்மளை எல்லாம் அறுக்கும்படியாய் வரப்போகிற நாட்கள் மிக சமீபம். இதுதான் பின்மாரியின் அபிஷேக நாட்கள். யாக்கோபு புத்தகம் 5:7-8, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். கர்த்தருடைய வருகை. அடுத்து, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானா. இந்த இடத்துல தோட்டத்தில் பயிரிடுகிறவன் 2 மலைகளுக்காக காத்திருக்கிறானா, முன்மாறிக்கும் பின்மாறிக்கும். அதுபோல கர்த்தருடைய வருகைக்கு நாம் காத்திருக்கிறவர்கள் முன்மாறிக்கும் பின்மாறிக்கு என்ன செய்திருக்கணும், காத்திருக்கணும். முன்மாறிக்கு பரிசுத்த அப்போஸ்தலர் காத்திருந்தாங்க, அப்போஸ்தலர் புத்தகத்தை பெற்றுக்கொண்டாங்க. பின்மாறியில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அவர் தம்முடைய ஜனங்கள் சபை மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றப்போகிறார். சபையின் மேலே பின்மாறி அபிஷேகத்தை என்ன செய்ய போகிறார், ஊற்றப்போகிறார். சபை இப்படித்தான் எழுப்புதல் அடைய போகிறது. அப்போ சபைகளுக்குள் எழுப்புதல் ஆயிடுச்சுன்னா என்ன, முழுக்க முழுக்க கர்த்தருடைய வருகையை குறிச்சே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
ஆதி அப்போஸ்தல காலத்தில் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுதான், ஏசு சீக்கிரம் என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாரு, ஒருவரை இவரு பார்த்து பிரேயர்ஸ் லார்ட் சோதனை சொல்ல மாட்டாங்களாம். ஆதி அப்போஸ்தல காலங்களில் மாறானாத்தான் சொல்லுவாங்களாம். ஆதி அப்போஸ்தல இப்படி சொல்லுவாங்க, அப்படின்னா கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று. அதே போல நம்ம நாட்களில் அது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பின்மாரியின் மலையை தேவர் கர்த்தர் கூட சபை கூட்டுற போகிறார். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தல காலம் மாதிரியே திருச்சபை அமைக்கப்பட போகிறது. எப்படி கர்த்தர் ஆதி அப்போஸ்தல காலத்தில் சபை ஆரம்பித்தாரோ முடிவு அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி காலத்தை மறுபடியும் சபை கொண்டு வர இயேசு ஒளியும் எழுந்த ஏறி போனார். சீசர்கள் பார்த்து கொண்டு இருக்கிற போது 40 நாள் உயிர் தெழுந்து தரிசனம் கொடுத்து எங்கேருந்து ஏறி போனார், அதே ஒளியும் எல்லாம் திரும்ப வருவார். தூதர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி இங்கிருந்து ஏறி போனாரோ அதே இடத்துக்கு. அப்போ ஆதி அப்போஸ்தல காலத்தில் சபைகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய வருகை நாட்கள் இருக்கும். அப்போ அப்போஸ்தல கால திருச்சபை இப்படி தான் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அப்போ பெரிய பெரிய சபைகள் இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தருக்கு இஷ்டம் இல்லாத அநேக சபைகள் பூட்டப்படும் என்பதை நம்ம கடந்த நாள் தியானிச்சோம். அது உண்மை. காரணம், சிறு சிறு கூட்டங்களுக்கு மத்தியில் தான் தேவன் எழுப்புதலை பற்ற வைக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் கூட பல சீஷர்கள் இருந்தாங்க. வேதம் சொல்லு திரளான ஜனங்கள் அவர் என்ன செய்வார்களாம், பின்பற்றுவார்களாம். ஆனால் யாரையுமே அவர் உருவாக்கவில்லை. தான் கூட 5000 10000 யாரும் வைக்கல. அன்னைக்கு நம்ம வச்சுருப்போம், இப்போ என் பின்னால் 1000 பேர் வந்து 1000 பேர் எனக்கு வேணும்னு நினச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் துரத்தி விட்டு 12 சீடர்கள் மாத்திரமே எடுத்துக்கொண்டார். இந்த 12 சீடர்கள் மூலமாக தான் இன்றைக்கு கோடி கோடியான உலகத்தில் இருக்க திருச்சபைகள் உருவாகி இருக்கிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ மதம் இந்த அளவுக்கு வளருவதற்கான காரணம் எத்தனை பேர் தான், வெறும் 12 பேர் தான். 12 பேரை கொண்டு தேசத்தை தேவன் அசைத்திருப்பாரானால் இன்னைக்கு இருக்கிற சபைகளை வைத்து அசைப்பது அவருக்கு லேசான காரியம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அப்போஸ்தல காலத்தில் நடந்த மாதிரி வீடுகளில் ஆராதனை மாற்றப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டு, நம்ம அரசாங்கமா இல்லை உலக அரசாங்கம், இவங்கெல்லாம் சேர்ந்து திருச்சபைகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளுவதற்கு பிரயாசப்படுவாங்க, எடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உலகத்தினுடைய விக்கிரக கோயிலை தான் திருச்சபையாக மாற்றினார் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். மறுபடியும் நம்முடைய திருச்சபைகளை இந்த உலகம் பிடுங்கிக் கொள்ளும். அப்போ ஆதி அப்போஸ்தல காலத்தில் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வரும். வீடுகளில் இருந்து ஜெபமணி ஆராதிச்சா கர்த்தர் அதை தான் ரொம்ப அங்கீகரிக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இந்த கிட்டத்தட்ட இதோடு 4-5 வாரம் ஆயிடுச்சு, 6 வாரம் இன்னும் 7 வாரம் வீட்டில் தான் நம்ம முடங்கி கிடக்கிறோம். இந்த 7 வாரங்களில் எல்லார் வீட்லேயும் ஜெபம், எல்லார் வீட்லேயும் ஆராதனை, கர்த்தருக்கு சோதரம். இதே போல் அப்படியே ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெபம் ஆரம்பித்தீங்கன்னா ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை உண்டாகும். என்றைக்குமே நம்ம ஆட்கள் நிறையா கூடி வருவதை ஆண்டவர் பார்க்க மாட்டார். எத்தனை பேர் கூடினாலும் அங்கே ஒரு மனம் இருக்கான்னு பார்ப்பார், ஒரே சிந்தை இருக்கான்னு பார்ப்பார். வேதம் சொல்லுகிறது ஒரு மனம் ஒற்றுமை இல்லாத ஜெபம் பரலோகம் என்ன செய்யாது, அங்கீகரி. அப்போ திரளான ஜனங்களை வச்சா எப்படி ஒரு மனம் வரும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக யோசிப்பாங்க. அப்போ கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் ஒரு மனம் உருவாகிடும். அதனால ஆண்டவர் ஆதி காலத்துன்னு சொல்கிறாரு, சிறுமந்தை என்ன மந்தை, சிறுமந்தையே பயப்படாதே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா அப்படி இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். சிறுமந்தைகளுக்கு தான் தேவ ராஜ்யம் என்று லூக்கா புத்தகம் 12:32 வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பின்மாரியின் அபிஷேகம் அந்த பூமியில் ஊற்றப்பட போகிறது, திருச்சபையின் மேல் ஊற்றப்பட போகிறது. அதைத்தான் நான் பாஸ்தோம் சகரியா 10:1, பின்மாரி மலைக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ சபைகளெல்லாம் நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உலகத்தில் சமாதானத்தை கொடுங்க, ஆண்டவரே இந்த பூமியில் நல்ல ஆளணும், அப்படி யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக நடக்காது. இந்த ஒரு காலத்தில் ஜோசியக்காரன் வந்துக்கிட்டு இருப்பான், குடுகுடுப்புக்காரன், நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு. இப்போ 2 வருஷமாக அவனை பார்த்ததே இல்லை. ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிருச்சு நல்ல காலமே பிறக்காதுன்னு. இந்த குடுகுடுப்புக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு இனி நல்ல காலமே இந்த உலகத்தில் பிறக்காதுன்னு. அவனே இப்போ தொழிலை விட்டுட்டு எங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாவம். உலகத்தில் குறி சொல்கிறவனுக்கும் கோடாங்கி அடிக்கிறவனுக்கும் தெரிஞ்சு போச்சு நல்ல காலம் பிறக்காதுன்னு. கிறிஸ்துவளை நீ என்னன்னு சொல்லக்கூடாது நல்ல காலம் பிறக்குதுன்னு. ஏசு அப்படி போதிக்கலை. ஏசு எப்படி சொல்லிருக்காரு, பூமியில் இன்னும் மோசமான அழிவு வரும், கொள்ளை நோய் ரொம்ப வருமா, இது வந்த கொள்ளை நோய் ஒரு விஷயம் இல்லையா. இன்றைக்கி காற்றுல கொரோனா வரும்னு சொல்கிறோம், தொற்று வந்தால் நம்ம அப்படி, ஆனால் ஒரு வியாதி இருக்கான் அது காற்றுகளில் பரவி நம்ம சரீரத்தில் பட்ட உடனே நம்ம சரீரமாக என்ன செய்யுமா, அப்படி உருகி கீழே விழுந்துருமா. அப்படி ஒரு வியாதி கர்த்தருடைய வரிக்கு முன்னால் நடந்தால் நடக்கும். அப்போ இந்த உலகத்தில் வியாதிகள் பெருகும், உபத்திரவங்கள் பெருகும், சமாதானமே பூமியில் அற்றுப்போகும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுது சமாதானம் தான்,
சபைக்கு எப்பொழுதுமே சமாதானம் தான். ஏன்னா இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளல, உன்னதம் கொடுத்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பின்மாறி மலை கண்டிப்பாக ஊற்றப்பட போகிறது. அந்த மலையில நீங்களும் நானும் இடம்பெற வேண்டும், சபை எழுப்புதல் அடைய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.